ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஹோப் யூ ஆர் டூயிங் குட். ஸோ இன்றைக்கி நம்ம மரத்தலையில் இருக்க இந்த மினி ஷாப்பிங் மால் தான் வந்திருக்கோம். இது மினி ஷாப்பிங் மாலில் என்னென்னலாம் இருக்குன்னா, இட்ஸ் ஜஸ்ட் டாட்டா ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும். லைக் வெஸ்ட்சைட், ஜூடியோ, டைட்டன், அப்புறம் ஸ்டார் ஹைப்பர் மார்க்கெட், அப்புறம் இந்த மாதிரி டாட்டா ப்ராடக்ட்ஸ்லாம் என்னென்னலாம் இருக்கோ அதில் ஒரு சில ஐட்டம்ஸ் அந்த ஸ்டோர்ஸ் மட்டும் இங்கே இருக்கும். அதில் இப்போ நம்ம மிஸ்பு அப்படின்ற ஒரு புது ஷோரூம் தான் இப்போ போகிறோம். இது ஃபெமிலியரான ஒரு ஷோரூம் கிடையாது, பிகாஸ் இது ரொம்ப ரீசன்ட் டைம்ஸில் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நானே ஒரு ரீசெண்டாக இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்பில் தான் பார்த்தேன் ஒரு வீடியோ, லைக் ஃப்ரீ நெயில் ஆர்ட்ஸ் வந்து இங்கே போட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக நான் ஒரு நாள் வந்து ஸ்பெண்ட் பண்ணி அங்கே போய் கேட்டிருந்தேன், யா இட் இஸ் அவைலபிள் ஹியர் ஆல்சோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் நாள் கழித்து எனக்கு எப்போ டைம் கிடச்சதோ அப்போ நான் வந்து போயிருந்தேன். ஸோ த மெயின் கான்செப்ட் ஆஃப் திஸ் வீடியோ இஸ் டு அவைல் தட் ஃப்ரீ நெயில் ஆர்ட். ஸோ அதுக்காக தான் அங்கே போயிருந்தோம். பட் ஸ்டில் வி ஹேட் மோர் டைம், லைக் 1:00, 1:30 அந்த மாதிரி நான் போயிட்டேன். பட் 2:30 to 6:00 தான் ஃப்ரீ நெயில் ஆர்ட் டைமிங் வந்து அவைலபிலிட்டி இருந்துச்சு. பட் நாங்கள் ரொம்ப இயர்லியாகவே போனதுனால வி ஹேட் சம் டைம். ஸோ வி வாண்டட் டு எக்ஸ்ப்ளோர் சம் திங்ஸ் அண்ட் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு சம் லெட்ஸ் சீ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னென்னா, நிறைய வந்துட்டு பாடி மிஸ்ட், பர்ஃப்யூம்ஸ் அண்ட் லோஷன்ஸ், க்ளோயிங் எசன்ஸ் லைக் க்ளோயிங் லோஷன்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் சென்டட் கேண்டில்ஸ், அப்புறம் லிட்டில் லிட்டில் ஆஃப் டெக்கோர் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அப்புறம் ஃபேஸ்க்கு மசாஜர், அப்புறம் ஃபேஸ் கிளென்சர் மசாஜர் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. வி கேன் நோ சர்டன் திங்ஸ். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கே ஒரு சில திங்ஸ்லாம் தெரிஞ்சது. அண்ட் இப்போ நான் காட்டுறது எல்லாமே வந்துட்டு இட் இஸ் அ க்ளோயிங் லோஷன், லைக் ஸ்ப்ரே பாட்டில் மாதிரியும் வச்சுருந்தாங்க, அப்புறம் லோஷன் பம்பிங் க்ரீம் மாதிரியும் வச்சுருந்தாங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ஆன்லைனில் தான் பார்த்துருக்கேன், பட் இதுதான் டைரக்ட் ஸ்டோர்ஸில் நான் வந்து விசிபிளாக பார்க்குறேன். அண்ட் அதுக்கப்புறம் வைப்ஸ் வச்சுருந்தாங்க, லிப் பாம்ஸ் வச்சுருந்தாங்க, எல்லாமே ரொம்ப ஆஸ்தட்டிக்காக இருந்தது. ஸோ கேர்லி கைண்ட் ஆஃப் திங் மாதிரி இருந்தது. அண்ட் இது வந்துட்டு ஹேண்ட் க்ரீம் வச்சுருந்தாங்க. ஸோ வி கேன் யூ லைக் ஹேண்ட்பேக்ஸில் வச்சுக்கலாம். ஸோ அடிக்கடி லோஷன் போடணும் அப்படின்றவங்களுக்கு வந்து அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் இதெல்லாம் வந்துட்டு ஃபேஸ் மாஸ்க், லைக் ரேடியன்ட், ஸ்மூத் அண்ட் ஹைட்ரேட், கிளாரிட்டி, இதெல்லாம் வந்து நம்ம டெக்ஸ்சருக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அவைல் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு நிறைய மேக்கப் ப்ராடக்ட்ஸும் இருந்ததுனால அதெல்லாம் வந்துட்டு நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் இது ஏஸ்தட்டிக்கான ஸ்க்ரன்ச்சீஸ் அண்ட் கேர்லி கைண்ட் ஆஃப் ஷோரூம் வந்து இது வந்து அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். லைக் நம்ம கேர்ள்ஸ்க்கு வந்து கொஞ்சம் க்யூட் க்யூட்டாக இருக்கணும் கலர்ஸ், அப்புறம் திங்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப க்யூட்டாக இருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ரொம்ப அட்ராக்டிவாக லைக் கேர்ள்ஸோடைய மூட் ஸ்விங்ஸை வந்து மாற்றுற மாதிரி, மூட்ஸை வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த ஷோரூம் வந்து வச்சுருக்காங்க. லைக் இந்த மாதிரியெல்லாம் ட்ரெண்டில் இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் கேர்ள்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த பெல்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சீப்பஸ்ட் ப்ரைஸ், லைக் ரொம்ப ரீசனபிளாக வச்சுருந்தாங்க. இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் 200 ருபீஸ். அண்ட் இதே பெல்ட்ஸை வந்து நான் ஸ்டைல் யூனியன் அப்படின்னு ஒரு ஷாப்பில் பார்த்தேன், அண்ட் அங்கே வந்துட்டு 400 ருபீஸ். அண்ட் ஹேண்ட்பேக்ஸ் அண்ட் கிளச்சர்ஸ் அண்ட் ஸ்லிங் பேக்ஸ் அந்த மாதிரி பேக்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ட்ரை எவ்ரி திங். ஸோ அதனால் நான் போட்டு போட்டு பார்த்துட்டு இருந்தேன். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு பை, பிகாஸ் என்கிட்ட நிறைய ஹேண்ட்பேக்ஸ் இருக்குது, ஸ்லிங் பேக்ஸ் இருக்குது. பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் எவ்ரி திங், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த ஆரஞ்ச் கலர் பேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாடலில் என்கிட்ட பேகே இல்லை. பட் அன்னைக்கு ஐ வாண்ட் May 1st அன்னைக்கு தான். ஸோ மந்தோடைய ஸ்டார்டிங்லேயே என்னால் வந்துட்டு அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண முடியாது. எப்பயுமே வந்து மந்தோடைய ஸ்டார்டிங்கில் நான் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேன். மந்த் எண்டு வரும்போது தான் ஓகே இருக்கிற அமௌண்ட்டை வச்சு ஏதாச்சும் ஒன்று வாங்குறதுக்கு ஐடியாஸ் வரும். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு பை எனி திங் தட் டே. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா நெயில் ஆர்ட், ஃப்ரீ நெயில் ஆர்ட்காக அவ்வளோ கேர்ள்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. May 1 லீவ் நாள் அப்படின்றதுனால நிறைய கேர்ள்ஸ் வந்து வந்திருந்தாங்க. நான் வந்து எனக்கு லீவு நார்மலாக அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக கிளம்பி போயிட்டேன். நான் வந்து இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, அவ்வளோ ரஷ் இருந்தது. அப்புறம் நான் வந்துட்டு பர்ஃப்யூம்ஸ்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த க்ரீன் கலர் பாட்டில், பிளாசம் அப்படின்ற ஒரு ஃப்ளேவர் நேம் வச்சுருந்தாங்க. இட் வாஸ் ஜஸ்ட் 99 ருபீஸ். அப்புறம் எனக்கு ஒரு சில பர்ஃப்யூம்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது, அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். அதில் இதுவும் ஒன்று. அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்தது. எனக்கு பர்ஃப்யூம்ஸ் பேசிக்காக பிடிக்காது, பட் ஐ வாண்ட்டு டு ட்ரை லைக் ரொம்ப மைல்டாக இருக்கணும். அப்புறம் ஃப்ளேவர்ஸ் வந்து ரொம்ப ஃப்ளவரி, இல்லாட்டி சாக்லேட்டி, இல்லாட்டி ஏதாச்சும் ஸ்வீட்டஸ்ட் ஸ்மெல் அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் மைல்டாக பார்த்து வாங்குவேன். அண்ட் தென் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க, லைக் ஃபவுண்டேஷன், ப்ரைமர், லிப்ஸ்டிக், லிப் க்ளோஸ், ஐலைனர்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருந்துச்சு ஐலைனர்ஸ் எல்லாமே.
அப்புறம் ஐஷேடோ பேலட்ஸ் அப்படி நிறைய வச்சுருந்தாங்க. பட் எல்லாமே வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, லைக் இட் ஸ்டார்ட்ஸ் ருபீஸ் லைக் 100லேருந்து 200லேருந்து ஸ்டார்ட் ஆகிருந்தது. பட் நான் ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன், எனக்கு வந்து ஓகே ஓகேவாக தான் ஃபீல் ஆகிருந்தது. இட் வாஸ் லைக் இது வந்துட்டு இது யூஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும், 12 hours stay, 8 hours stay அப்படி இருக்கிற மாதிரியெல்லாம் ப்ராடக்ட் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் ஓகே, உங்களுக்கு வேணும், நீங்கள் ஜஸ்ட் 1 or 2 hour ஒரு மேக்கப் ப்ராடக்ட் போடணும், ஜஸ்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னா நீங்கள் இங்கே வந்து வாங்கலாம். பட் ஐ டோன்ட் ப்ரிஃபர் திஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் ஃபார் ஸ்டாண்டர்ட் மேக்கப். ஆக்சுவலி நான் இதுக்கு முன்னாடி போட்டுட்டு இருந்த லிப்ஸ்டிக் வந்துட்டு இதே ப்ரௌன் கலர் தான், பட் அது வந்து கொஞ்சம் லாங் ஸ்டீவாக இருக்கும். பட் இது போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ரொம்ப ஸ்மெஜ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. கிளாஸியாக தான் இருந்தது, பட் இட் வாஸ் லைக் ஸ்மஜ்ஜி கைண்ட் ஆஃப் திங், ஸோ அதனால் எனக்கு பிடிக்கல. பட் நீங்கள் இங்கே லிப் க்ளாஸ், அப்புறம் ஐலைனர்ஸ், அப்புறம் ஐஷேடோ பேலட்ஸ் அந்த மாதிரி சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபுல் ஸ்டோரியும் ஒரு அலசி அலசி பார்த்தாச்சு, ட்ரை பண்ணி பார்த்தாச்சு, எல்லாமே முடிஞ்ச பின்னாடி இங்கே நெயில் ஆர்ட்காக நான் வந்திருந்தேன். ஸோ அதுக்குள்ளே எவ்வளோ பெரிய க்யூ ஆகிடுச்சு. ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் 2 to 3 hours. லைக் என்னுடைய டோக்கன் வந்து 11th டோக்கன் தான், பட் ஒவ்வொருத்தரும் வந்து 2 hands போட்டதுனால இட் டுக் சம் டைம், லைக் 30 to 40 minutes பர் பர்சன். சிங்கிள் ஹேண்ட் அப்படின்னா 20 minutesல் முடிஞ்சிருது, பட் டபுள் ஹேண்ட்ஸ்க்கு போடணுன்னா இட் டுக் லைக் 40 minutes அந்த மாதிரி. ஸோ வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி ஃபைனலாக டைமிங் முடிகிற ஸ்டேஜில் நான் வந்து போட்டுட்ருந்தேன். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து நெயில் ஆர்ட் போட்டுட்டோம். நான் கொடுத்த ஒரு நெயில் ஆர்ட் டிசைன் வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்தது, ஸோ அதை வச்சு நான் முடிச்சுட்டேன். இட் கேம் அவுட் ஸோ வெல். இஃப் யூ வாண்ட் டு ட்ரை, யூ கேன் கோ தேர். ஃப்ரீ நெயில் ஆர்ட் இஸ் அன்டில் லைக் 1 year, 1.5 years வரைக்கும் ஃப்ரீ நெயில் ஆர்ட் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் அங்கே போனீங்கன்னா யூ கேன் ட்ரை தட். பெங்களூரில் இந்த லொக்கேஷனில் மட்டும்தான் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் நான் ஒரு ஹேண்ட் க்ரீம் வாங்கியிருந்தேன், அப்புறம் நெயில் கட்டர் ஒன்று வாங்கினேன், அப்புறம் அந்த பர்ஃப்யூம் ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் விச் ஐ பாட் ஃப்ரம் தேர். அண்ட் இது மூணும் சேர்த்து எனக்கு ஜஸ்ட் லைக் 200 rupees தான் ஆச்சு. அண்ட் மந்த் எண்ட் முடியறதுக்குள்ளே இஃப் ஐ ஹேட் சம் மணி, அந்த பெல்ட் மட்டும் ஒன்று வாங்கி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஐடியா வச்சுருக்கேன். பட் ஐ எம் நாட் ஷுர் அபவுட் தட். ஸோ திஸ் இஸ் த வ்ளாக், திஸ் இஸ் த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த ஸ்டோர் வந்துட்டு மும்பை, புனே, சம் அதர் பிளேஸ் இன் நார்த் இந்தியா அண்ட் சவுத் இந்தியாவில் பெங்களூரில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. அப்படி தான் நான் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் பார்த்துருந்தேன். இந்த எக்ஸாக்ட் லொக்கேஷன் இன் பெங்களூர் வந்துட்டு மார்த்தள்ளி பக்கத்தில் குந்தநல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது, ஸ்டாப்பிங் இருக்குது, அந்த ஸ்டாப்பிங் பக்கத்துலேயே இந்த ஷோரூம் இருக்குது. ஸோ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அப்படி இந்த டேக் கேர் அண்ட் பை பாய்.